Hi YouTube, welcome back. This is Surendra. In the video, we learn chapter learn from destructuring. Okay, wow. First, number text editor open. Destructuring, in the chapter, we learn what we learn from object destructuring, array destructuring. Okay, wow. First, now new file create. Destructuring naming. Okay, wow. Destructuring.js okay va idula enna paaka porona array destructuring array destructuring paaka porom innonu object okay object destructuring paaka porom First, array destructuring பார்க்கலாம் அது actually ES5 ல previous version of JavaScript ல எப்படி பண்ணாங்க அப்படினு சொல்லிட்டு பாப்போம் ES5 ல பாப்போம் ஓகேங்களா சோ அதுக்கு வா கிரிக்கெட்டர் நான் என்ன பண்ண போறேனா கிரிக்கெட்டரோட nickname-ல ஒரு array ல போட போறேன் ஓகேங்களா கிரிக்கெட்டர் nickname equal to array create பண்ணிக்கிறேன் என் பண்ணிறேன் நீங்க செமிகோலன் போடலனாலும் கம்ப்ளைன் பண்ணாது ES அதாவது ES 2015 ல இல்ல ES அது எப்படி சொல்வாங்க ES 6 ல அது கரண்ட் வெர்ஷன்ல நீங்க செமிகோலன் போடலனா கம்ப்ளைன் பண்ணாது ஓகேங்களா இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து லூவின் கொடுக்கிறேன் யுவராஜோட நிக்கும் அடுத்து MSD or MS or Maki okay is a big pronounce on the Chiku Chiku Virat Kohli okay first innoru var one create pannunga idu epdi destructuring pannuvanga idu dhaan oru array indha array la irundhu ipo enna panna porna ovvoru value ah thani thaniya pirikka porom adukku dhaan destructuring nu solluvanga first na yarna yuvaraj oda nickname ah therichi edukka porom andha array la irundhu okay la nickname equal to enna solrana cricketer nickname idu box operator adula 0 first position 0 array la so idha na copy panikiren time save pandradhukaga okay la second position second name vandha yaaruduna Dhoni idu Dhoni inge 1 nu koduthirunga inda edathila oh sorry inda edathila Virat okay la Virat so console log இதுக்கு எப்படி அவுட் புட் பார்க்கணும்னா கன்சோல்ல இதுக்குள்ளார நான் யுவராஜ் நிக்னேம் விராட் நிக்னேம் டோனி நிக்னேம் இவங்க எல்லா நிக்னேமையும் அவுட்புட் கொடுக்க சொல்கிறேன் ஓகேங்களா கண்ட்ரோல் பேக்ஸ்டி டெர்மினல் ஓப்பன் ஆகிடும் ஸோ நோ டிஸ்டக்சரிங் .js ஓகேங்களா பாத்தீங்களா UV மட்டும் ஏன் ரெண்டு தடவை டிஸ்ப்ளே ஆயிருக்காரு ஒரு நிமிஷம் இருங்க பார்ப்போம் ஓகே நம்ம கூட ஃபஸ்ட் வந்து பார்ப்போம் இங்கே 6 கரெக்டு இங்கே ஓ இங்கே பார்த்தீங்களா இங்கே காப்பி பண்ணேன் இதோட வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணுறேன் ஓகேங்களா நான் சிஎல்எஸ் கொடுத்துறேன் சரி சிஎல்எஸ் கிளியர் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா யுவி சக்கு சீக்கு சக்கு எப்படின்னு தெரியல அது என்னன்னு பார்த்துக்குங்க எம்எஸ்டி ஆர் எம்எஸ் ஆர் மகி சீக்குன்னு தான் நினைக்கிறேன் அவருடைய நிக்னேம் ஓகேங்களா இதுதான் வந்து
ஆப்ஜெக்ட் சாரி அரே டிஸ்ட்ரக்சரிங் இன் இஎஸ் 2000 சாரி இஎஸ் ஃபைவ்ல. இப்போ நம்ம இஎஸ் சிக்ஸ் வேல பார்க்க போகிறோம். இஎஸ் சிக்ஸில் இஎஸ் சிக்ஸில் எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். சிக்ஸ் ஃபைவ் அரே டிஸ்ட்ரக்சரிங் ஓகேங்களா. நான் மேலே இருக்கிறத கமெண்ட் பண்ணிடுறேன், டென் ஃபோர் க்ளோஸ் பண்ணிடுறேன் இப்போதைக்கு ஓகேங்களா. இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இதில் எனக்கு இந்த வேல்யூ மட்டும் நான் மறுபடியும் காப்பி பண்ணிப்பேன், மறுபடியும் எனக்கு தேவைப்படும். ஸோ இதை நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன், ஏன்னா டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். அதனால தானே இப்போ இஏ சிக்ஸ் ஃபைவ் லெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், சாரி லெட்டு. அதுக்கு வேரியபிள் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் தான் ஓகேங்களா. இங்கே சேம் அரேயில் இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக நான் வந்து செமிகோலன் வந்து யூஸ் பண்ணல இஎஸ் சிக்ஸில், அது வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாது ஓகேங்களா. காப்பி பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. இப்போது இது எப்படி டிஸ்ட்ரக்சரிங் பண்ணுறதுன்னா, இதில் இப்போ பார்த்தீங்கன்னா லேட் அரேயோட சிம்பிள் போட்டுக்குங்க ஓகேங்களா. இங்கே எப்படி நீங்கள் ஒவ்வொன்றா பாக்ஸ் ஆப்ரேட்டரில் டினோட் பண்ணிங்களோ அந்தமாரி பண்ண தேவையில்ல, அதோட கீயை மட்டும் நீங்கள் காப்பி ஒன்றா டைப் பண்ணால் போதும். இப்போ யுவராஜ் நிக்னேம் அப்படின்னு யுவராஜ் நிக்னேம் விராட் கோலி நிக்னேம் விராட் நிக்னேம் தோனி நிக்னேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அது வந்து எந்த அரேக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணும். இங்கே கிரிக்கெட்டர் நிக்னேம் இந்த அரேக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம இதுக்கு அவுட்புட் பார்ப்போம் ஓகேங்களா. சேம் ரிசல்ட் வருதுங்களா. ஓகே நான் டெர்மினல் க்ளோஸ் பண்ணிடுறேன். இதுதான் அரே டிஸ்ட்ரக்சரிங் ஓகேங்களா. இப்போது ஆப்ஜெக்ட் டிஸ்ட்ரக்சரிங்னா என்னென்னு பார்ப்போம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நான் ஃபாஸ்ட்டாக போகிற மாரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் எதனா இப்போது டீச் பண்ணுறதில் உங்களுக்கு எதனா டிஃபிகல்ட்டிஸோ எதனா கான்செப்ட்ஸ் புரியலன்னா கேளுங்கள், நான் திரும்பியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போது நம்ம பார்க்க போகிறது அரே டிஸ்ட்ரக்சரிங் இஎஸ் ஃபைவ் வேல ஓகேங்களா. ஃபைவ் வேல என்ன பார்க்க போகிறோம்னா சாரி ஆப்ஜெக்ட் டிஸ்ட்ரக்சரிங் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இப்போது இதில் சேம் தான், சேம் கான்செப்ட் தான், பட் ஆனால் இதெல்லாம் ஒரு நான் ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ வார் கிரிக்கெட் நிக் நேம் ஈக்குவல் டு ஒரு ஆப்ஜெக்ட் சாரி அரே கிடையாது ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டுக்குள்ளார நீங்கள் உங்கள் நேம் அதாவது விராட் விராட் நிக் நேம் ஈக்குவல் டு சாரி சிக்கோ சிக்கோ ஓகே நெக்ஸ்ட் சாரி யுவராஜ் லூவி யுவராஜ் இக்னி கொண்டு லூவி ஓகேங்களா. இந்த இடத்துல தோனி இக்னி ஈக்குவல் டு எம்எஸ்டி ஆர் மஜி ரெண்டு போல் இந்த தடவை ஓகேங்களா. ஸோ இப்போ பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து நீங்கள் டிஸ்ட்ரக்சர் பிரித்து எடுக்க என்ன பண்ணுவீங்கன்னா வா விராட் கோலி நிக் நேம் இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன், டைம் சேவ் ஆகும். அதுக்காக ஈக்குவல் டு கிரிக்கெட்டர் நிக் நேம் டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும் டாட் இந்த இதோட வேல்யூ தான் நமக்கு வேணும். ஸோ அதோட கீயை நம்ம இங்கே பாஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. இந்த இடத்துல
சரி இந்த ஓகேங்க. இப்போ இது இதை 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 போலவே எல்லாத்துக்கும் பண்ணணும். விராட் கோலிக்கு நம்ம எப்படி பண்ணணும் அதே போல் யுவராஜுக்கும். யுவராஜ் இந்த இடத்துல ஓகேங்களா, சேம் நான் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஓகேங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், மேபி தெரியலன்னா சொல்கிறேன். விஷுவல் ஸ்டூடியோ கோடில் நீங்கள் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா மல்டிபிள் கர்சர் ஆப்ஷன் செலக்ட் ஆகிடும், நீங்கள் அதுக்கப்புறம் மல்டிபிள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கன்சோல் பண்ணுறோம், கன்சோல் டாட் லாக். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதோட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, இதை நான் ஒரு டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங்குள்ளே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே ஓகே, டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் இப்போ யூஸ் பண்ண தேவை, ஏன்னா இது இஎஸ் ஃபைவ் வே, நம்ம இஎஸ் சிக்ஸ் வேல டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ இதை கன்சோல் பண்ணி பார்ப்போம். ஸோ நோ டிஸ்ட்ரக்ஷன் தட் சேஸ். ஓகேங்களா, சேம் வேல்யூ உங்களுக்கு வந்திருக்கா. நீங்கள் இப்போ இதில் யாருன்னா ஒருத்தவங்க வேல்யூ மட்டும் போதும், எனக்கு யுவராஜ் வேல்யூ மட்டும் போதும், அதை மட்டும் அவுட் புட் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா அது அவுட் புட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இதை எப்படி இஎஸ் சிக்ஸில் பண்ணாங்கன்னு, இஎஸ் சிக்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா, இதில் இப்போ இஎஸ் சிக்ஸில் இஎஸ் சிக்ஸ் வே இஎஸ் சிக்ஸில் ஆப்ஜெக்ட் டிஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ லெட் யூஸ் பண்ணிப்போம், லெட் இதை அப்படியே காப்பிப்போம். இதை முதல்ல நான் கமெண்ட் இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன், ஏன்னா டைம் சேவ் ஆகும். சரி, காப்பி பண்ணிக்கிறேன், கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, சேம் தான். இந்த இடத்துல என்ன சின்டெக்ஸ் யூஸ் பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் சின்டெக்ஸ் போட்டு அந்த கீ வேல்யூவை கீயை இங்கே எடுத்து பாஸ் பண்ணணும். ஓகேங்களா, இங்கே விராட் நிக் நேம் பாஸ் பண்ணுறோம், அடுத்தது யூவி நிக் நேம் சிமிலராக தோனி நிக். ஓகேங்களா, ஈக்குவல் டு எந்த ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு நம்ம இங்கே செட் பண்ணணும். இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டர் நிக் நேம்ன்ற ஆப்ஜெக்டுக்குள்ளே இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஸோ செட் பண்ணிட்டோம், இப்போது நம்ம அவுட் புட் பார்ப்போம். கன்சோல் டாட் லாக், இதுக்குள்ளார நான் டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன சொல்ல போகணும்னா விராட் கோலி நிக் நேம் ப்ளீஸ். ஸோ இதுக்குள்ளார நான் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணணும்னா டாலர் சைன் கர்லி பிரேசஸ்க்குள்ளார நீங்கள் அந்த எந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வேல்யூ ஜாவா ஸ்கிரிப்டை நீங்கள் எம்பர்ட் பண்ணலாம். ஓகேங்களா, விராட் நிக் நேம். ஓகேங்களா, ஸோ நான் இங்கே என்ட்ரு கொடுத்துக்கிறேன், இங்கே என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஓகே, நான் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இந்த இடத்துல நான் ஓகேங்களா யுவராஜ் நிக் நேம் கொடுத்துக்கிறேன்.
இந்த இடத்துல மறுபடியும் காப்பி பண்ணிடுறேன், காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஈராட் இருக்குன்ற இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா தோனி அப்படின்னு மாற்றிடுறேன். ஓகேங்களா, இந்த கோடி நான் எடுத்துடுறேன். ஓகேங்களா, இந்த ப்ரோக்ராம் இப்போ என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னு பார்ப்போமா. நோ டிஸ்ட்ரக்ஷன் டைப் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் எது எரர் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா யுவராஜ் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லுது. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஒரு நிமிஷம் இருக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், சரி இங்கே பார்த்தீங்கன்னா யுவி அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணி டைப் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா யுவராஜ். ஓகேங்களா, ஸோ அதனால தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் போவோம், இதை கிளியர் பண்ணிடுவோம். ஒரு தடவை நோ ஸ்ட்ரக்சரிங் டாப் சேஸ். ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்களா அந்த கோடோட அவுட்புட் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், விராட் கோலி நிக்நேம் இஸ் சீகோ, யுவராஜ் நிக்நேம் இஸ் யுவி, தோனி நிக்நேம் இஸ் எம்எஸ்வி. உங்களுக்கு இந்த இந்த வீடியோவோட ஸ்கோப் முடிஞ்சிருச்சுங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இன்னும் ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஆல்.